வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் வந்து நான் செய்ய போகிறேன். இது வந்து பிளெயின் நூடுல்ஸ், இது மேகி ஹிப்பி நூடுல்ஸ்லாம் கிடையாது, வெறும் பிளெயின் நூடுல்ஸ். எங்கள் வீட்டில் 7 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் இவ்வளோ எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா எப்படி, நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்சு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து சும்மா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ வந்து ஜில்லாயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து இப்படி கட் பண்ணோம்னா கட் ஆயிடணும் ஈஸியாக. அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் என்ன இருக்குன்னா, பூண்டு, அப்புறம் வந்து வரமிளகாய், கொஞ்சம் ஒரு வரமிளகாய் வந்து நான் 3 போட்டு தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா டார்க் சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப், அடுத்து ஒரு 2 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். பார்த்தோன்னா மசாலா வந்து நூடுல்ஸ்க்கு வந்து மசாலா அப்படியே தனியாகவே கிடைக்குது. அந்த இதில் நான் வந்து 3 பேக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி நூடுல்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு வானல் வச்சு சூடு பண்ணியிருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து 7 பேர்த்துக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்தளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் சூடானோடனே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து வதக்கிக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் இந்த ஆனியனை வந்து வதக்கிக்கலாம். வந்து குக் அடித்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். நல்லா வேகணும். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நூடுல்ஸ் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருந்த டார்க் சாய்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கசக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப உப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்மளோட நூடுல்ஸ் எல்லாமே கரெக்டான குவான்டிட்டியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நூடுல்ஸோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா வந்து வதக்கிட்டோம். இந்த மாதிரி இருக்குது. இந்த பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் நீங்கள் இப்போ சால்ட் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வேக வைக்கும் போதே நம்ம ஆக்சுவலி ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சாசஸ்லலாம் பார்த்தோன்னா சால்ட் இருக்கும். அதனால வந்து நம்ம சால்ட் இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டுலாம். இப்போ வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய்.